வணக்கம் சினிமா 720 நேயர்களே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுஜாவும் ஸ்னேகனும் போட்டி போட்டு நான் வெற்றி பெறுவேன், நீ தான் வெற்றி பெறுவ அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து அந்த டாஸ்காக முடித்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ப்ரோ வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கால் இருந்துச்சு அதனால தான் அவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்த முதல் ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சு கீழே இறங்குங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போய் சுஜாவை போய் தாங்கினாங்க, பிந்துமாதவை மட்டும்தான் வந்து ஸ்னேகனை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துமாதவை மட்டும்தான் இப்போ ஸ்னேகன் சைடு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுஜா சைடு சப்போர்ட்டிங்காக போயிட்டாங்க. அதனால் அப்படின்னா ஸ்னேகன் ரொம்ப மனசு உடஞ்சி பேசுறாரு, நான் 100 நாள் வரையும் இருக்கணும், பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட வின்னராக நான் ஆகணுன்ற ஆசை எனக்கு எவ்வளோ இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அது இல்லை, எல்லாருமே பார்சியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மக்களும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க சத்தியமா, நேற்றோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கடைசி அதுக்கான பலன் கிடைக்காம போகும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அந்த பாயிண்ட்டோட ரெண்டு பேரும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருந்துருக்கலாம், ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மக்களும் சில பேர் ஆதங்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப கோபமாயிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடைசியாக வந்து அந்த பாயிண்ட்டை வேணால் நான் அவளுக்கு கொடுத்துறவா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்கும்போது ரொம்ப என்ன லூசன் நினச்சிச்சா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த கேள்வி நமக்கு தான் இருந்துச்சு, எத்தனையோ தடவை சொன்னார் இந்த உடனே எவிக்ஷனில் இருக்கேன் ப்ளீஸ் நான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவர் எவ்வளோ தடவை சொன்னார், அப்போலாம் புரிஞ்சுக்காம கடைசி நேரத்தில் வந்துட்டு ஒரு அழுகிறாரு இனிமே என்னோட பாயிண்ட்டை நான் அவங்க கொடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது நமக்கே அந்த கோபம் வரதான் செய்யும், ஏமா அவள் நேரம் நான் பேசினேன் இல்லை அப்போலாம் வந்து கேட்காம இப்போ வந்து இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ற மாதிரி இருந்துருக்கும் போல். ஸோ இன்னைக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றது தோணுது. கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன்ட்ட இயல்பாக பேசாமல் தவிர்த்துட்டு போனார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரவ், ஹரிஷ், கணேஷ் ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு டீம் ஆகும், வையாபுரி, பிந்து மாதவி, ஸ்னேகன் இவங்க மூணு பேர் ஒரு டீம் மாதிரியும் ரெண்டு பேருக்குள்ளே பிரிஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இன்னைக்கு ஷோவில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களோட கருத்து என்ன தெரிவிக்கிறீங்க, ஸ்னேகன் பண்ண தப்பா இல்லை சுஜா பண்ண தப்பா இல்லை கணேஷ் பண்ண தப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ மேலும் சினிமா 720 தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.